ஹலோ 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 மிஸ் மிதுன் வந்தனால இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஏகப்பட்ட டேலண்ட்ஸ்லாம் இருக்காங்க. அதே மாதிரி இன்ஸ்டா கிரிஞ்சு ரீல்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். நிறைய பேர் வந்து ஜாலியாக கிரிஞ்சு பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அவங்க அவங்க இஷ்டத்துக்கு ஜாலியாக தான் பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் ட்ரோல் செய்ய வேண்டியது நம்ம கடமை என்பதால் வேற வழி இல்லாமல் அவங்க வந்து ஜாலியாக ட்ரால் பண்ண போகிறோம், சும்மா ரியாக்ட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ட்ராலாம் கிடையாது. சரி வாங்க நம்ம வீடியோ பார்க்க போகலாம். ஆக்சுவலாக என் மூஞ்சில் ஆரஞ்சு டிண்ட் அடிக்குதுல, ஆப்போசிட்டில் வெள்ளை கலர் பெயிண்ட் தாங்க இருந்துச்சு. இப்போ ஆப்போசிட் பில்டிங்கில் இப்போ ஆரஞ்சு கலர் பெயிண்ட் அடிச்சு வச்சிட்டாங்க. மூஞ்சி ஃபுல்லாக ஆரஞ்சு டிண்ட், ரெட் லைட் போட்ட மாதிரி ஆயிடுச்சு. என் மூஞ்சி ரெட் லைட் ஏரியா மாதிரி ஆக்கிட்டீங்களா? என் ஏரியாவே ஏன்டா ஆரஞ்சு கலர்லாம் பெயிண்ட் அடிச்சு வைக்கிறீங்க? எனவே வெள்ளை கலர் இப்போ ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி வாழ்க்கையில் முன்னுக்கு வரலன்னு பார்த்தா கால் வைக்கிற இடம்லாம் கண்ணி வெடி வச்சா என்னதாண்டா பண்ணுவான். இப்போ அந்த ஆரஞ்சு பெயிண்ட்டுக்கு என்ன பண்ணுறது? மூஞ்சியே பாருங்கள், நல்லா ஆரஞ்சு கலரில் இருக்குது மூஞ்சி. அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, வேறு வழி இல்லை, வேறு வழி தெரில எனக்கும். வாங்க வீடியோ பார்க்க போகலாம். என்ன தான் பண்ணுறது ஒரு மனுஷன், இப்போ ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆஃப் டு த கோர்ரா. எப்பா எப்படி நடமாறுச்சு? கைலி தூக்கிக்கு நடந்தாங்களாக்கு அந்த ஆண்டி. அந்த ஆண்டி முதல்ல அது கைலி கட்டுறாங்க, சொல்லி வைங்க அந்த ஆண்டி கிட்ட புருஷன் கைலி திருட்டி கட்டுறது தப்பு அப்படின்ட்டு. நடமாறுதா காட்டுக்குள்ளே? என்ன நடை மாறுது புரியல எனக்கு. என்ன இடை இப்படி ஆடுதுங்களாங்க ஐயா? ஐயா இடை இருக்கிறதே கீழே, ஜஸ்ட்டுக்கு கீழே இங்கே இருக்கிறதாங்க ஐயா இடை. இது பேர் தான் இடுப்பு. இடையும் மாறுது, இங்கே ஆடினா பரவாயில்ல, அதனால் இடை இங்கே மேலேருந்து கீழே ஆடுற கிறிஸ் கெய்லா ஆரடியாக இருக்குது அந்த ஆண்டி. இடை வந்து மேலே இருக்கிறதுக்கு பரவாயில்ல, ஓகே, வெரி ஸ்ட்ராங் லேடி போல. ஜூம் வேறு கேமராவில் எடிட்டிங்லாம் க்ராப் பண்ணி ஜூம் கண்கள் சிவக்குது அப்படின்னு ஜூம் வச்சுருக்கேன். கண்கள் ஏன் சிவக்குது? சிவமயமான எதிர்காலம் அதனால் கண்கள் சிவக்குதா? கிசால சொருது கண்ணே காரணம் ஒன்று. எதனால வேறு எதனால கண்கள் சிவக்கும் ஐயா? ஐயா எனக்கு தெரிலங்க ஐயா, இவ்வளோ ஜூம் வச்சுருக்கீங்க, கண்ணு சவந்த மாதிரியாக இருக்குது, புற உழுந்த மாதிரி இருக்குது, போய் டாக்டரை பாருங்க, ஐ டாக்டர். பெரிய தேனோஸ் இவர், அந்த ஐ விரல்களை வச்சு தான் கட்டுப்படுத்துகிறார் அந்த ஆண்டியை. யார் சாமி நீங்களா? காட்டுக்குள்ளே வந்து பரவாயில்ல, அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு அப்படிங்கிற மாதிரி நம்மளோட நமக்கு நம்ம தானே ஹீரோ, அதனால் அவங்கவுங்க காட்டுக்குள்ளே வச்சு இப்படி ஜாலியாக ஆடுறதெல்லாம் பார்க்குறதுக்கு ஓகே, ஹாப்பி தான். இந்த இன்ஸ்டாகிராம் வந்ததுக்கப்புறம் சில விஷயங்கள் ஓகே தான். இருந்தாலும் இந்த பப்ளிக்லாம் சில விஷயங்கள், சில பேரில் டான்ஸ் ஆடுறங்கிற பேரில் பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ணுறலாம் கடுப்பாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு ரீல்ஸ் இருக்குது, நான் எடுத்து வச்சுருக்கேன், அதை காட்டுறேன். இருக்கு ஐயோ என்னது இது? பொண்டாட்டி ஊருக்கு போனோடனே பொண்டாட்டி நகையெல்லாம் எடுத்து போட்டுட்டு இப்படி காட்டுக்குள்ளே சீ வீட்டுக்குள்ளே ஆடிக்கிட்டு இருக்கீங்களே, பார் முழுசாக அவன் பொண்டாட்டியாக மாறின அவன் புருஷனை பார் அப்படின்னு பக்கத்து வீட்டில் சொல்லிட்டு போகிறாங்க. பார்த்து சாராங்க சாரிங்க, இது கர்நாடிக் இசை, சில பேருக்கு தான் இப்போ டடக்கு நினைக்கணும். இது வந்து கர்நாடிக் இசை, சில பேர்னால தான் வந்து பாட முடியும். நான் சின்ன வயசுலேருந்து மியூசிக் கிளாஸ்லாம் போயிருக்கேன், அங்கேருந்து ஓடி வந்துட்டேன். ஐயோ எங்கள் அப்பா என்ன டார்ச்சர் பண்ணுறேன், பட் நான் இப்போ ரிக்ரெட் பண்ணுறேன் மியூசிக் கிளாஸ் போகாமல் இருக்கிறது. பட் அதெல்லாம் விடுவோம், அங்கே வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க, சரிகாமா பாதா நீ சா நீ பாமா பா, அதை மாதிரி நான் சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேவா. அந்த மாதிரி இது ஒரு கர்நாடிக் ஒரு ஒரு டைப் ஆஃப் இசை தான், நீ பயப்பட ஒன்றும் வேண்டாம். உங்க மனசு மட்டும் இல்லைங்க ஐயா, இப்படி ஆடிக்கிட்டு இருந்து இந்த காஸ்டியூம்ல அப்படின்னா உங்க நெஞ்சிலிருந்து உங்களோட குட்டி கால்கள் வரைக்கும் எல்லாத்தையும் பக்கத்து வீட்டுல இருந்து எல்லாருமே பாக்குறவங்க எல்லாம் அறிவார்கள். அதனால தயவு செஞ்சு ஒழுங்கா டிரெஸ் போட்டு ஆடுங்க ஐயா. ஏண்டா பொண்டாட்டி நகையெல்லாம் போட்டு ஆடுறது ஒரு ஒரு விதமான ஒரு ஒரு விருப்பமா உங்களுக்குலாம்? நல்லா இருக்கே, இது பொண்டாட்டி இருக்கும்போதே பண்ணிங்கன்னா அவங்களுக்காச்சும் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் மேடம். அவங்க இல்லாதப்போ ஏண்டா அவங்க நகையை ஆட்டு? கரெக்டு தான், பொண்டாட்டி இருக்கும்போது எந்த பொண்டாட்டி அவங்களோட நகையில் புருஷனை கை வைக்க விடுறாங்க? இது என்ன பண்ணிடுற இவர் எதுக்கு இப்போ செவத்தை போச்சு கோச்சுக்கு நின்றுகிட்டு இருக்காரு? இவர் பொண்டாட்டி இவருக்கு நகை கொடுக்கலன்னு கோச்சு நின்றுட்டு இருக்காரா? கால் ஒர்க் ஆகுதா இல்லையா செக் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. இப்போ திரும்புகிறாரு, ஓகே பேக் சைடில் கால் ஒர்க் ஆகுது. இப்போ ஃப்ரண்ட்டில் என்ன ஒர்க் ஆகுதுடா, ஃப்ரண்ட்டில் கால் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு பார்க்கறக்காக திரும்புகிறாருங்க. அப்படி சொன்ன நான் டான்ஸ் ஆடலாமா வேணாமான்னு யோசிக்கிறார். இந்த டான்ஸ்லாம் ஆடுறக்கு இந்த ஸ்டேஜில் ஏறி டான்ஸ் ஆடுறதுக்கு முன்னாடி ஒரு ரிஹர்சல் நம்ம பார்ப்போம்ல, இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் இந்த ஸ்டெப்பு, இந்த ஸ்டெப்பு வரணும் கால் அந்த மாதிரி இப்போ ரிஹர்சல் பார்த்துட்டு இருக்கார். இனிமேல் தான் டான்ஸ் ஆடுவார். என்னது ஐயா? ஐயோ ஐயோ தேங்காய் எண்ணெய் செதறி விட்டது, நல்ல வேலை கீழே சிந்தலை. இல்லாடா அப்புறம் மறுபடியும் இது குக்கர் யார் மாப் போடுறது? ஆல்ரெடி ஆரஞ்சு கலரில் இருக்கேன், ஆரஞ்சு ஹாக்கார் தான், நல்ல வேலை. இது சிந்திருந்துருச்சு அப்புடின்னா கஷ்டம். ஏ என்னடா இது, என் மூஞ்சி எடிட்டிங் பண்ண மூஞ்சி மாதிரி இருக்கு, ஏன்டா இங்கே ஆரஞ்சு பெயிண்ட் அடிச்சிங்க கட்டுப்பு?
ஒரு மனுஷன் உண்மையாலுமே ஃப்ரஸ்ட்ரேட்டடான ஒரு ஸ்டேட்டில் இருக்கின்ற என் வாழ்க்கை ரொம்ப அகல பாதாளத்தில் போய் கொண்டிருக்குதுங்க ஐயா. யாரா இவன், யாரா கண்ணு, என்னடா இது, கை பாதி வளரல. ஐயோ இவ்வளோ ஜூம் வேண்டாங்க ஐயா. ஐயா இந்த விளக்க தேச்ச ஒரு ஜீனி ஒன்று வெளியே வரும்ல, அந்த ஜீனியோட மினியேச்சர் வெர்ஷன் மாதிரி இருக்கீங்க. ஆனால் இவ்வளோ ஜூம் போயிருக்க தேவையில்ல, உங்கள் ஃப்ரெண்டு யாரோ உங்களை பங்கம் வச்சு செய்கிறாங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் முதல்ல கட் பண்ணுங்க ஐயா. போதை ஏற்றுதா, அவரே போதையை போட்டுட்டு தான் இந்த ரீல்ஸ் பண்ணியிருக்காரு, அந்த மாதிரி தான் இருக்குது. போதை ஏற்றுதான் இந்த அக்கா என்ன பண்ணுது, பெட்ஷீட்டை மடித்து வைக்கிறாங்க, அது ஒரு குத்தம் வாங்க. பெட்ஷீட்டானே மடித்து வைங்க, மூஞ்சியை பார்க்க எனக்கே பிடிக்கலையே. ஆரஞ்சு கலரில் இருக்கேன் மூஞ்சி, நல்லா தான் இருக்கும். ஆரஞ்சு கலர் வேண்டியதான் நீங்கள் அடுத்து. ஏ யாரா அது கத்துறீங்க, வீட்டு ஹாண்டட் வீடுங்க. ஐயோ அக்கா உங்கள் வீட்டுக்குள்ளே பேய் இருக்குது, எப்படியாச்சும் அந்த பேயை ஓட்டுங்களே, நீங்கள் அங்கேருந்து ஓடுங்க. பேய் பிடிச்சிருச்சு அதனால தான் இப்படி ஆடுறாங்கன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். இவங்களெல்லாம் பார்த்தா பேய்க்கே பிடிக்காது, பிடிக்காமல் போயிடும் போல். என்னடா பண்ணுறீங்க அப்படின்ட்டு ஒரு வித்தியாசமான ஒரு ஆக்டாக இருக்குல்ல, ஒரு ஹியூமனாக பிறந்தால் இப்படிலாம் நடந்துப்பாங்க. எல்லா விதமான கேரக்டரும் இருக்கும், செல்ஃபிஷ்னஸ்ஸு, அன்பு, பண்பு, காமம் எல்லாமே இருக்கும். ஒரு ஹியூமனாக பிறந்தால் அது உண்டு தாங்க ஐயா. நம்ம எப்படி நம்ம எமோஷன்ஸை கட்டி கையாளுறோங்கிறதா மேட்ரு, இட் மேக்ஸ் வாட் யூ ஆர். அந்த மாதிரி இது என்ன விதமான ஒரு ஆக்ஷன்னே புரியல எனக்கு, இது என்ன விதமான ஒரு எமோஷனே தெரில, இது ஹியூமன்ஸ்குள்ளே இருந்து தான் வருதாங்கிறது கொஞ்சம் எனக்கே ஷாக்கிங்காக இருக்குது. அந்த பேய்க்கு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள், ஒரு ஹியூமனாக இருந்து செத்து போய் பேயாக மாறினதுக்கப்புறம் கூட அந்த பேயை போட்டு இப்படி டார்ச்சர் பண்ணுறீங்களாடா, என்னடா ஸ்டெப் இதெல்லாம். அப்படிதான் இருக்கடா ஏன் என் வாழ்க்கையும் கிட்டத்தட்ட எல்லாம் அப்படி தான் இருக்கும். ஆத்தாடி உங்களுக்கு தெரியுமான்னு தெரில, எவ்வளோ பெரிய குழவி பாருங்கள், அதுவும் ஒரு உயிர் தானே. இரு இருடி உனக்கு இந்த டான்ஸை போட்டு காமிச்சு விட்ற, மறுபடியும் இந்த பக்கம் வா போயிடுச்சு செத்த நீ. டேய் நான் நாளைக்கு போய் இங்கே வெள்ளை கலர் பெயிண்ட் வாங்கிட்டு வந்து ஊற்றி விட போகிறேன் நான். ஐயோ இதுக்கு எப்படா என் செட்டப்பு கிட்டப்பெல்லாம் மாற்றினா கன்றாவது, எங்கடா மறுபடியும் நான் டெஸ்கை வச்சு இந்த கேமரா வச்சு நானே சரியான சோம்பேறிடா. ஏன்டா எனக்கு வேலை மேலே வேலை வைக்கிறீங்க, இப்போ ஆரஞ்சு பெயிண்ட் நொட்டு தாக்கா, இப்போ ஏதாச்சும் இப்போ நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு திருஷ்டி கழிவுனா சொன்னானா, ஏன் வெள்ளை கலரில் பெயிண்ட் இருந்தால் ஆகாதா உங்களுக்குலாம், காசு இருக்காமா இறக்குறானுங்க அப்படியே, டென்ஷன் ஆக்குறீங்கடா நீங்கள். என்னம்மா அக்கா அக்கா என்னக்கா உனக்கு பிரச்சனை, டான்ஸ் ஆடி முடிச்சுட்டு கிளம்புக்கா, இன்றைக்கி எனக்கு ட்ரால் பண்ணுற மைண்ட் செட்டே கிடையாது, ரொம்ப கோவமாக இருக்கேன் நான், பயங்கர ஆக்ரோஷமாக இருக்கேன் நான். என்ன பண்ணுற நீ கீழே இப்படி ஏதாச்சும் பேச வச்சுருந்த இருக்கிற டென்ஷனில், ஏதாவது சொன்னேன்ல பப்ளிக்கில் சில லூசு கூமுட்டைகள்லாம் வந்து நான் நல்லா டென்ஷனாக இருக்கேன், ஃப்ளோவில் வேறு பேசுறது ஏதாச்சும் வந்துடும் பயமாக இருக்குது, இந்த இந்த மாதிரி தான் வந்து டான்ஸ் ஆடு. இதெல்லாம் இதை உண்மையிலுமே இதெல்லாம் பிடிச்சி கேஜில் போட்டு நாசாக காமிச்சு விட்றணும். குரங்க வச்சு யாரா டெஸ்ட் பண்ணுறீங்க, அதுவும் ஒரு உயிரினம் தானே, அது பாவம்டா, இனிமேல் குரங்க வச்சுலாம் டெஸ்ட் பண்ணாதீங்க, இதெல்லாம் பிடிச்சி கேஜில் போட்டு மேலே அமுச்சுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பப்ளிக் ஒரு அளவு இருக்குங்க ஐயா. எல்லாத்துக்குமே அது நல்ல விதமான ஆக்டாக இருக்கட்டும், இல்லை கெட்ட விதமான ஆக்டாக இருக்கட்டும், இல்லை மற்றவங்களுக்கு அநாயகமான ஆக்டாக இருக்கட்டும், அது நம்ம பண்ணி தான் ஆகணும்னாலும் ஒரு லிமிட் இருக்குது. ஆப்போசிட்டில் இருக்கவங்க அநாயகமாக ஃபீல் பண்ணாலும் அந்த அவனோட பொறுமையை அவன் இறந்துடக்கூடாது, அந்தளவுக்கு தான் நம்ம லிமிட்டில் இருந்துக்கணும், அதுதான் எல்லாத்துக்கும் நல்லது. பப்ளிக்கில் நானெல்லாம் அந்த இடத்துல ஒரு உண்மையாலுமே இப்போ இருக்க மைண்ட் செட்டில் அந்த இடத்துல இருந்தால் பிடிச்சி பொழிச்சுன்னு ஒன்று வச்சுருப்பேன், அதுக்கப்புறம் நான் ஜெயிலுக்கு போய் என் வாழ்க்கை நாசமாக போயிருக்கும். கொஞ்சம் யோசித்து செயல்படணும் மித்துன், ஏன்னா இங்கே எல்லாமே பெண்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. நீ போய் அந்த பிள்ளைய அடித்து அப்படின்னா எல்லாம் கிளம்பி வந்துடுவாளுங்க, இல்லாத அமைப்பெல்லாம் உருவாக்கிக்கிட்டு வருவாளுங்க, உசராக இருக்கணும். கேர்ள்ஸுக்கு தான் எல்லா சட்டமும் சாதகமாக இருக்குதுன்னு நான் தப்பான ஆங்கிளில் சொல்லலை, அவங்களுக்கு அகேன்ஸ்ட் தான் க்ரைம் ஜாஸ்தியாக இருக்குது, ஸோ அவங்களுக்கு நிறைய சட்டங்கள் சாதகமாக இருக்கிறது தப்பு இல்லை. அந்த அதை சாதகமாக யூஸ் பண்ணி நிறைய பேர் தப்பாக இங்கே மிஸ்பிஹேவ் பண்ணுறாங்களா, அதை யோசிக்கும் போது தான் கொஞ்சம் கடுப்பாக வருது. இட்ஸ் நாட் அபவுட் த ஜெண்டர், இட்ஸ் அபவுட் ஹவ் வி யூஸ் அவர் என்ன சொல்கிறது, நமக்கு கொடுத்துருக்க விஷயங்களை நம்ம எப்படி தப்பாக பயன்படுத்துகிறோன்னு ஒன்று இருக்குல்ல, அதை பார்த்தா பியாண்ட் ஜெண்டர், நீங்கள் பொண்ணோ பையனோ உங்களுக்கே கோவம் வரும்ல, அந்த ஒரு கோவம் தான் எனக்கும். இதெல்லாம் இது ட்ரால் பண்ணுறதுக்குலாம் மைண்ட் செட்டே கிடையாது, கடுப்பாக இருக்காங்க, அத்தனை பேர் எல்லாம் இழிச்சிக்கிட்டு இருக்கானுங்களே, நல்லா உடனையோட முடிச்சு தூக்கி ரயில்வே ட்ராக்கில் போட்டு விட்டிங்க அப்படின்னா வேலை முடிஞ்சு வச்சா முடிச்சு விட்டுருக்கலாமா வேலையே. என்னடா இவ்வளோ வன்மம் இருக்கு எனக்குள்ளே, ஐ ஷுட் ஒர்க் ஆன் மை செல்ஃப்னு நினைக்கிறேன். டிடிஆர்லாம் சதறி இருப்பார், உங்ககிட்ட டிக்கெட் கேட்டது ஒரு குத்தமாடி நடு ரோட்டில் இப்படி படுத்து உருள்றியே அப்படின்ட்டு, டிக்கெட் கேட்டதுனால தான் அக்கா இவ்வளோ ஹெவி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். நான் போய் அதை வேலையை பார்க்குறேன், எனக்கு இந்த நேரத்தில் எனக்கு பெயிண்ட் அடிச்சிருந்து எனக்கு ஒரே மைண்ட் அப்செட்டு, எனக்கு எப்படா வீடியோ எடுக்க போகிறேன்ட்டு,
நல்லா ஆரஞ்சு கலரில் தெரியும் பார்த்தீங்களா ஏலியன் ஆட்டம். நான் ஐ எம் ஏலியன் தான், ஐ டோன்ட் ஃபிட் இன் திஸ் ஜென்ரேஷன்ரா, ஐ டோன்ட் ஃபிட் அமாங்ஸ்ட் ஹியூமன் ஆல்சோ. நான் ஏலியன் தான் நான். ஐயோ பாட்டில் நல்ல வேலை உடைய போகுது பாட்டில். டாட்டா.